அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம ரமலான் மாதம் நம்மை விட்டு விடைபெறக்கூடிய நிலையில் நம் என்ன மாதிரியான துஆக்களை அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும், எப்படி துஆ கேட்டு ரமலானை வழியனுப்பி வைக்க வேண்டும் என்பதனை பற்றி பார்க்கலாம். இந்த துஆவை ரமலான் மாதத்தின் இறுதி நாட்கள் 27 மேல் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் ஓதி வந்தால் அல்லாஹு தாலாவிடம் உயர்ந்த பதவியை பெறுவதற்கு அது ஒரு வழியாக அமையும். துஆவானது சில நேரங்களில் மனிதனின் விதியை கூட மாற்றியமைத்துவிடும், தீய மரணத்தையும் தடுத்துவிடும். இவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறியிருக்கிறார்கள். இப்பொழுது நம் துவாவை கேட்கலாம். திருக்குர்ஆனுடைய மாதமே, உன் மீது சாந்தி உண்டாவதாக, ஆமீன். மன்னிப்பின் மாதமே, நரக விடுதலையின் மாதமே, உன் மீது சாந்தி உண்டாவதாக. இதயங்களை வாழ வைக்கும் மாதமே, உன் மீது சாந்தி உண்டாவதாக, ஆமீன். பாவங்களுக்கு பரிகாரமான மாதமே, உன் மீது சாந்தி உண்டாவதாக, ஆமீன். 1000 மாதங்களை விட சிறந்த இரவை கொண்ட மாதமே, உன் மீது சாந்தி உண்டாவதாக, ஆமீன். ரமலான் மாதமே, உன்னை நாங்கள் வழி அனுப்புகிறோம், உன் மீது சாந்தி உண்டாவதாக, ஆமீன். அருள் பொழியும் இரவையும் தீமைகளின் மன்னிப்பையும் கொண்ட மாதமே, நரக விடுதலையின் மாதமே, உன் மீது சாந்தி உண்டாவதாக, ஆமீன். நன்மைகளும் வரக்கத்துகளும் உடைய மாதமே, உன் மீது சாந்தி உண்டாவதாக, ஆமீன். நோன்பும் தொழுகையையும் உடைய மாதமே, உன் மீது சாந்தி உண்டாவதாக, தராவிஹ் தொழுகையையும் தஸ்பீஹ்களையும் உடைய மாதமே, உன் மீது சாந்தி உண்டாவதாக, ஆமீன். கலிமாவும் தக்பீரும் உடைய மாதமே, உன் மீது சாந்தி உண்டாவதாக, ஆமீன். சிறந்த முறையில் எங்களிடம் வந்த மாதமே, உன்னை நாங்கள் வரவேற்றோம். சிறந்த முறையில் எம்மை விட்டு செல்கின்ற மாதமே, உன்னை வழி அனுப்பி வைக்கிறோம், உன் மீது சாந்தி உண்டாவதாக, ஆமீன். ரமலான் மாதமே, உன்னை நாங்கள் வழி அனுப்புகிறோம், உன் மீது சாந்தி உண்டாவதாக. ரமலான் மாதமே, எங்களுக்கு சாதகமாக நீ சாட்சி அளிப்பாயா அல்லது பாதகமாக சாட்சி அளிப்பாயா? எங்களை விட்டு நீ பயணம் செல்கிறாய், எங்களிடம் பரக்கத்துகளுடன் திரும்ப நீ வருவாயாக, எங்களுக்காக அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்வாயாக, ஆமீன். யா அல்லாஹ், நீயே மன்னிக்க கூடியவன், எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து இந்த ரமலானின் பொருட்டால் எங்கள் துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக, ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.